ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு இருக்கணும் சின்னதாக ஒரு டெக்னிக் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துருவோம். இன்றைக்கி என்ன பண்ணிங்கன்னா, நிஃப்டியோட நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட ஃபஸ்ட்டு இன்ட்ராடே ஹையை வந்து ப்ராப்பராக மார்க் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடே ஹை வந்து இன்றைக்கி வந்து ஒரு டெம்பரரி ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டுக்கு வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் வந்து 17,364 to 17,365 இதை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் இன்றைக்கி செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் 17,338 ஃபர்ஸ்ட் டார்கெட், 17,303 அண்ட் தென் 17,275 17,250 அப்படிங்கிற இந்த க்ரீன் ஏரியா வி கேன் டார்கெட் டுடே செல் சைடில். பட் நான் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து நான் சொல்லிட்டுருக்கிறது என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ஷார்ட் டேர்ம் புல் ரன் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபீலு. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து 17,700 லெவல்ஸ் வரைக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு செஷனில் போகும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபீலு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இப்போ இருக்க ப்ரெசன்ட் மார்க்கெட்டுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கேருந்து ஃபால் ஆகிற மார்க்கெட் மேபி இவ்வளோ தூரம் இந்த க்ரீன் ஏரியா பிட்வீன் 17,380 17,370 அப்படின்னு இந்த ஏரியா வரைக்கும் வந்துட்டு நல்லா ஃபால் ஆகிட்டு தான் முடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் போகும் அப்படிங்கிறது என்னோடய ஃபீலு. ஸோ ஃபஸ்ட்டாகட்ட நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இன்ட்ராடே ஹைக் மேலே 17,498 வந்து ஃபஸ்ட்டாகட்டாக பிளான் பண்ணலாம். செகண்ட் டாகட்டாக 17,546 தேர்ட் டாகட்டாக 17,600 634 தேர்ட் டாகட்டாக நம்ம வந்து பிளான் பண்ணலாம். ஸோ ரொம்ப லாஜிக்கலாக இன்றைக்கி வந்து திங்க் பண்ணுங்கள். ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒன்று இன்ட்ராடே ஹையை பிரேக் ஆனாவே மார்க்கெட் வந்து ஒரு பையுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் பயங்கரமான டிப் வரும். டிப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். லைக் ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் மாதிரி டார்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். அதுதான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படின்னா மார்க்கெட் 17,350 கீழே போனால் மட்டும் இன்றைக்கி செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியை யோசிங்க. அதுக்கு முன்னால் இந்த ஒரு 17,470 இருக்குல்ல, இந்த ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸில் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எந்தவித ஐடியாவும் பண்ணாதீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த க்ரீன் ஏரியாவிலேருந்து பாசிபிள் ரிவர்சலுக்கு மட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அடுத்து பேங்க் நிஃப்டியோட மைனர் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் த டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்வீன் 40,918 40,900 அப்படிங்கிற இந்த ஏரியா வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸாக இன்றைக்கி வந்து ஆக்ட் ஆக போகுது. அதே மாதிரியே இன்றைக்கோட மார்க்கெட்டோட மேஜர் சப்போர்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 40,788 40,674 அப்படிங்கிற இந்த ஏரியா வந்து மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கிளியர் செல் ட்ரெண்ட் போகிறேன், நான் வந்து செல்லிங் தான் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் புத்திசாலித்தனமாக பண்ணலாம். அப்படின்னா ஒன்ஸ் 40,680 40,640 இந்த ஏரியாவை மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் க்ராஸ் ஆனால் மட்டும் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி திங்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டார்கெட் வில் பி 40,583 அண்ட் தென் 40,459 அண்ட் தென் 40,372 வில் பி த டார்கெட் ஃபார் பேங்க் நிஃப்டி. இதே இப்போ ப்ரெசன்ட் மார்க்கெட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 40,780 40,740 இந்த ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ்ல மார்க்கெட் பட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து போகும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் வில் பி லைக் இன்ட்ராடே ஹையாக வச்சுக்கோங்க 40,900 930 ஃபர்ஸ்ட் டார்கெட். இதையும் பிரேக் பண்ணால் 40,955 இன்கேஸ் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிட்டா கிளியராக ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் 41,079 41,294 அப்படின்னு இவ்வளோ பெரிய ஜாக் பாட்ஸ் போகிறதுக்கு இன்றைக்கி வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இங்கேருந்து நீங்கள் வந்து பை அப்படிங்கிறது யோசிக்காதீங்க. ஒரு கிளியர் ட்ரெண்டாக எனக்கு வந்து தைரியமாக பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் மார்க்கெட் நல்லா கீழே இறங்க விட்டுட்டு ஒரு பை போய்க்கோங்க. அப்படிலாம் இன்ட்ராடே ஹை இந்த மெயின் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பை போய்க்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சடனாக வந்து ஒரு 80 to 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மொமெண்டம் கொடுக்கும். அதுலேயே உங்கள் ப்ரீமியமில் ஒரு அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தளவுக்கு நான் மார்க் பண்ணி வச்சிருக்க மாதிரி இந்த லெவலெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் மட்டும் செல்லிங் யோசிங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ஒரு ரிவர்சலுக்கான இந்த க்ரீன் ஏரியாக்குள்ள வந்துட்டு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மட்டும் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவ் டேவாக இருக்குது, நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பண்ணக்கூடிய நாளாகவும் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள் மார்க்கெட் அந்த ஏரியா.